வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக வெற்றி கழகம் விடிகே மாநாடு குமுதம் சேனலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். அப்படி இருக்குன்ட்டு ஸ்டார்டிங்கில் தமிழ்நாடு ஆப்பில் பண்ணியிருக்காங்க. லைவ் விசிட் தமிழக வெற்றி கழகம் ஃபஸ்ட்டு மாநாடு. ஃபஸ்ட்டு டெலகே விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? இது வரைக்கும் பல பேருக்கு போட்டாது கணக்கு இல்லை, இனி விஜய்க்கு தான். இனி விஜய்க்கு தான். தளபதிக்காக உயிரை கொடுக்குற மக்கள் இருக்காங்க. அவர்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். டேட் வேற தள்ளி போச்சு, அதுக்காக மும்முரமாக காத்திருந்தோம். நல்லா இருக்கும். படகம் வேற, அரசியல் வேற. கடவுள் புண்ணியத்தில் அவர் வரணும், நல்ல மாதிரியா மக்களுக்கு நல்லதை செய்யணும், ஜெயிக்கணுன்ற மாதிரி வேண்டிக்கணும் ஐயா. குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். டோட்டல் ஏரியா 151 ஏக்கர்ஸ். முதல் மாநில மாநாடு விடிகே ஃபர்ஸ்ட் மாநாடு கிரவுண்ட். ஒரு கை அசிச்சாரு, இதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. தளபதி தான் எங்களுக்கு எல்லாமே. மாநாடு எங்கே நடக்குது? பி சாலை. தளபதி இஸ் கம்மிங். பகுதி நடைபெறக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடமான விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டியில் அந்த குறிப்பிட்ட அந்த மாநாடு நடைபெறக்கூடிய அந்த இடம் இப்போ எப்படி இருக்கு? சரி, செய்வோம். அவர் அவருடைய செயல்பாடு நல்லா இருக்குது. சில பேருக்கு திருப்தி, சில பேருக்கு திருப்தி இல்லை. இந்த 85 ஏக்கர் நிலமும் எத்தனை விவசாயிகளுக்கு சொந்தமானது? ஒரே விவசாயிக்கு சொந்தமானதா, அல்லது எத்தனை விவசாயிகள் மொத்தமாக அந்த உரிமையாளர்கள்? 25 பேர் உறுப்பினர் இருக்கிறார் விவசாயி. அதாவது ரயில்வே ட்ராக்கு ரோட்டுக்கு மேற்கே இருக்குது. அந்த ரயில்வே ட்ராக்கை சுற்றியே அவங்க தகுடால் க்ளோஸ் பண்ணி ரயில்வே ட்ராக்குக்கும் அந்த நம்ம மாநாடு நடத்திய இடத்துக்கும் ஒரு 100 அடி அளவில் எடுக்கவே தகுடு போட்டு மரப்பு வச்சுருக்காங்க. இந்த ரயில்வே கேட்டுக்கிட்டு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 100 ஃபீட் உள்ளாரியே ஃபுல் காம்பவுண்ட் மாதிரி கட்டுறாங்களாம். இந்த 85 ஏக்கரில் ஒரு 6 கிணறு இருக்குது. இந்த 6 கிணறுமே அவங்க வந்து தகுடால் சுற்றி மூடி பாதுகாப்பாக எந்த அசம்பாவிதமும் நடக்கூடாதுன்றது. பார்க்கிங்லேருந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் எல்லாம் பார்த்துக்கிறாங்களா. உட்காரத்துக்கு கிரவுண்டு, ரெஸ்ட் ரூமு, ஃபுட்டு எல்லாம் அங்கேயே பண்ணுறாங்களாம். 151 ஏக்கர்ஸ்னால் சும்மாவா? பாதுகாப்போடு செய்கிற மாதிரி தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மற்றபடி குடிநீர் வசதி, சாப்பாட்டுக்கு வசதி எல்லாமே வந்து அவங்க பிளான் பண்ணி செய்கிறதால தான் இப்போ இந்த மாநாடு தள்ளி போகுது. அதனால் சேஃப்டியை பற்றி எந்த பயமும் கிடையாது. நல்லபடியாக செய்யணும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க, நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். தளபதி தான் எங்களுக்கு எல்லாமே. ஃபஸ்ட்டு அதுவும் ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே இருந்தாலும் நடக்குது. எக்ஸைட்மெண்ட் பாருங்க. தளபதி தான் எங்களுக்கு எல்லாமே. எங்கள் வீட்டில் எல்லாருமே தளபதி ரசிகர் தான். அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்க போகுது. 2026ன்றது தேர்தல் தான். டேட் வேறு தள்ளி போச்சு, அதுக்காக மும்முரமாக காத்திருந்தோம். நல்லா இருக்கும். வந்தாருன்னா நல்லா தான் இருக்கும். அது படத்து படகம் வேற, அரசியல் வேற. அவர் அன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்துலேயே அவர் நேரடியாக போனது பிடிச்சிருச்சு. 23rd சொன்னாங்க, செப்டம்பர் 23rd மாநாடுன்னு சொன்னாங்க. ஏதோ போஸ்ட்போன்ட் ஆகிருக்கும், எப்போன்னு தெரில. போலீஸ்கிட்ட கொடுத்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே ஒரு கிணறு இருக்குது தான், சும்மா லேண்ட்மார்க்குக்கு கிணறு இருக்குது தான், அது பக்கத்து சாப்பாட்டுக்கான சமையல் அங்கேயே செஞ்சு பார்சல் பண்ணுற மாதிரி. இது இல்லாமல் பவுண்டரி லைன் எதுன்னு தெரியறதுக்காக ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி நட்டு வச்சுக்கிறாங்க மரத்தை. ஒரு பவுண்டரி லைன் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கு இந்த பவுண்டரி லைன் உட்பட்ட பகுதியில் தான் மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிவப்பு கலரில் ஒரு கம்பில் அடித்து வச்சிருக்காங்க. அந்த இடத்த நம்மளால் பார்க்க முடியுது. சென்னையிலேருந்து திருச்சி மார்க்கமாக செல்லக்கூடிய சாலை இது. திருச்சி விழுப்புரத்துலேருந்து சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய சாலை. இந்த சாலை பக்கத்தில் தான் ஆஞ்சநேயர் கோயில் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஜங்ஷனில் தான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் விஜய் மாநாடு நடக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது. வண்டி வர்றதுக்கு பார்க்கிங் வந்து ரோட்டுக்கும் மேற்கு பக்கம் ஒரு 26 ஏக்கர் ஒரு இடமும், ரோட்டுக்கு கிழக்கு பக்கம் என்எச்சில் ஒரு 40 ஏக்கர் இடமும் வாடகைக்கு பேசி அதுவும் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. அது அது கொஞ்சம் மேல் கொண்டு வேணும்னாலும் அதுக்கு இடம் பார்த்துக்கின்னு இருக்காங்க. அதனால் மாநாடுக்கு அரசு என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு எல்லாமே செய்யணுன்ற முடிவில் இருக்கிற மாதிரி தான் கட்சியில் அவங்க எல்லாருமே இங்கே தெரியப்படுத்துகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடுக்கு தாவக்காவுடைய பொதுச் செயலாளர் குஷியானது இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் தான் பூஜையெல்லாம் போட்டு அந்த அஸ்திவ
முன்னாடியே இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க, பூஜையும் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, மாநாடு ஸ்டார்ட் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அது பக்கத்தில் நடக்க போகுது. உங்கள் ஊருக்கு என்ன எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க? மகாராஜா வரணும், மக்களுக்கு நல்லது செய்வான், நல்ல புண்ணியவான். படத்திலே பார்த்து எம்ஜிஆர் பிறகு எம்ஜிஆர் பிறகு விஜய் இருக்கிறாங்க. கண்டிப்பாக மாமனார் கொஞ்சம் மாமியார் கொஞ்சம் குடுன்னு கேட்டுது. அதெல்லாம் என்ன எனக்கு தெரியும். மாமனார்னா கறாப்பழை, மாமியார்னா கொத்தமல்லி. அது விஜய் சொன்னது எனக்கு தெரியும். கண்டிப்பாக விஜய்க்கு தானே ஆதரவு, அண்ணனுக்கு தான் ஆதரவு, வேறு யாருக்குமே கிடையாது. 26 விஜய் அண்ணன் தான். 26 விஜய் அண்ணன் தான்.